ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் எதனாலே எதனாலே அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இரண்டாம் பருவத்தில் இருக்குது எதனாலே எதனாலே நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா குட்டீஸ் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னுலாம் யோசிக்கிறதே இல்லை அப்படியே ஏற்றுக்கிறோம் ஆனால் அறிவியல் அறிஞர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா ஏன் எதற்கு எப்படி எதனால் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கேட்பாங்க அவங்க மனசில் நிறைய கேள்விகள் உதிக்கும் அந்த கேள்விகளுக்கான விடை தேர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படி முயற்சி பண்ணனதோட விளைவில் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க மனசில் தோன்றின வினாக்கள் தான் ஏன் எப்படி எதனால் எதற்கு இது மாதிரி நிறைய கேள்விகள் கேள்விகள் கேட்கும்போது அதற்கான விடைகளை தேட ஆரம்பிக்கிறோம் விடைகள் தேடுவதை எப்படி யோசிக்கிறோம் நிறையா ஆராய்ச்சி செய்கிறோம் அதனோட விளைவில் தான் அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி கண்டுபிடிக்கும் போது புதிய புதிய விஷயங்களை நிறைய செய் தெரிஞ்சுக்கிறோம் அறிவியல் ரீதியாக நம்ம நிறையா கற்றுக்கிறோம் நமக்கு அறிவியல் மனப்பான்மை வளருது புதிய கண்டுபிடிப்புகளும் வர்றதுக்கு காரணமாகுது ஓகேவா குட்டீஸ் இனிமேல் நீங்கள் எதை பார்த்தாலும் ஏன் எப்படி எதனால் அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் கேட்கணும் கேட்குறது மட்டும் இல்லை அதுக்கான காணக்கும் முயற்சி பண்ணணும் அது பற்றின தான் இது எதனாலே இதனாலே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது நிறையா நிகழ்வுகளை பார்த்து இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான விடைகள் நமக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் வாங்க எதனாலே எதனாலே இந்த பாடலை ஒரு முறை நம்ம படித்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பொருள் பார்க்கலாம் எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜா பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே எதனாலே எதனாலே அப்படின்னு நிறைய கேள்விகள் இங்கே கேட்டிருக்காங்க அதாவது வானவில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஏழு வண்ணங்கள் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மழை பெய்யும்போது நம்ம வானவில்லை பார்க்க முடியும் பல வண்ணத்தில் ஏழு வண்ணங்கள் அந்த வானவில்ல இருக்கும் அந்த வானவில் எதனால் வானவில் எதனால் ஏற்படுது இது ஒரு கேள்வி விண்மீன் இருக்கு இல்லையா நட்சத்திரம் அந்த விண்மீன் எப்படி இருக்கும் நல்லா பிரகாசமாக ஒளிரும் பளிச்சு பளிச்சுன்னு மின்னும் அந்த விண்மீன் ஒளிர்வதற்கு காரணம் என்ன எதனால் விண்மீன் ஒளிருது இது இரண்டாவது கேள்வி அடுத்த கேள்வி ரோஜா பூ நல்லா சிவந்த ரோஜா செக்கச்சிவேன்னு இருக்கும் இல்லையா அந்த சிவந்த ரோஜா அப்படி சிவப்பாக இருக்கிறது எதனால் சிவப்பது எதனால் இது மூன்றாவது கேள்வி அடுத்த கேள்வி இலைகள் மரத்தில் இருக்கும் அந்த இலைகள்லாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கீழே உதிரும் அப்படி இலைகள் உதிர்வதற்கு காரணம் என்ன இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களா பளிச்சு பளிச்சுன்னு மின்னும் அதாவது இரவு நேரத்துலலாம் அந்த பூச்சி பறந்தால் கூட ஏதோ விளக்கு பிடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த உட அந்த மின்மினி பூச்சியோட இருந்து வெளிச்சம் வரும் அந்த மின்மினி பூச்சி அப்படி மின்னுவதற்கான காரணம் என்ன இது அடுத்த கேள்வி பறவைகள் பறப்பது எதனால் அப்படின்னு அடுத்த கேள்வி பறவைகள் இருக்கு இல்லையா அந்த பறவைகள்லாம் பறப்பது எதனால் ஏன் பறக்குது எதனால் பறக்குது அடுத்த கேள்வி மின்னல் மின்னுவது எதனாலே மழை பெய்யும் போது வானத்தில் மின்னல் மின்னும் அந்த மின்னல் மின்னுவது எதனால் மழைக்காலத்தில் மேகமெல்லாம் எப்படி இருக்கும் மழை பெய்யும் போது கருத்து போய் இருக்கும் அப்படி மேகம் கருப்பது எதனாலே இது அடுத்த கேள்வி கடலில் அலைகள் பார்த்துருப்பீங்க நம்ம கடலுக்கு போனோம் கடலை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அலைகளில் கால் புதைச்சி நின்றுட்டுருப்போம் அந்த அலைகள் வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகும் அது ஒரு ஜாலியான விளையாட்டு அந்த கடலில் அப்படி அலைகள் பொங்கி பொங்கி வருது இல்லையா அந்த அலைகள் எதனாலே இது அத்தனைக்கும் காரணம் கண்டுபிடிச்சிட்டா அறிஞனாகலாம் அறிவியல் அறிஞனாகலாம் அதனாலே அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை உங்களுக்கு இருக்கு இல்லையா நம்ம இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த பாடலை இன்னொரு முறை நான் படிக்கிறேன் கவனிங்க எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜா பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே இந்த பாடல் நமக்குள்ள அறிவியல் சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம சுற்றிலும் எத்தனையோ மாற்றங்கள் நடக்குது அதைக்கான காரணத்தை சொல்ல முற்படுது இந்த பாடல் வானவில் தோன்றுவது எதனாலே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா குட்டீஸ் வானவில் ஏன் தோன்றுது அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் வானில் நீர்த்துளிகள் இருக்கும் தண்ணீர் துளிகள் இருக்கும் அந்த துளிகளுக்குள்ள சூரியனுடைய ஒளி ஊடுருவி போகும்போது அந்த நீர்த்துளிகளோட பின்புறமாக எதிரொலிக்கும் அந்த சூரிய ஒளியானது தண்ணீரோட பின்பக்கம் நீர்த்துளிகளோட பின்புறத்தில் எதிரொலிக்கும் அதனால தான் வானவில் தோன்றுது அடுத்த கேள்வி விண்மீன்கள் ஏன் வந்து ஒளி வீசுது அப்படின்னு பார்த்தோம் விண்மீன்கள் விண்மீன்கள் கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும் அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்பியல் நிகழ்வோட உதவியால் ஒன்றிணைப்பதன் மூலமாக ஒளி வீசுது ரோஜா பூ சிவப்பது எதன எதனால் அப்படின்னு பார்த்தோம் ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு நிறமி இருக்கும் அந்த நிறமி தான் ரோஜா பூ சிவப்பதற்கு காரணமாக இருக்குது ரோஜா சிவக்க காரணம் என்ன ஆந்தோசைனின் என்ற நிறமி காலங்களில் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கீழே உதிர்ந்துடும் அதுக்கான காரணம் என்ன கோடைக்காலம்னால் எப்படி இருக்கும் ரொம்ப வெப்பமாக இருக்கும் தண்ணீர் பஞ்சமாக இருக்கும் மழை சரியாக பெய்யாது தண்ணி மரங்களுக்கெல்லாம் போதிய அளவு கிடைக்காது உங்களுக்கு மரத்தில் இலைகளில் நீராவிப்போக்கும் நடக்கும் இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அதாவது அதிகப்படியான நீர் இலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் அந்த இலைகளில் இருக்கக்கூடிய நீர் துளைகள் வழியாக ஆவியாகி வெளியில் போயிடும் இல்லையா நீராவிப்போக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் ஆவியாகாமல் தான் இருக்கிற இலைகளையெல்லாம் மரம் உதிர்றோம் அப்படி இலைகள் உதிர்ந்து தான் நீராவிப்போக்கு நடக்காது தண்ணீர் இருக்கும் இல்லையா அதனால தான் நீராவிப்போக்கை தடுக்கிறதுக்காகத்தான் தாவரங்கள்லேருந்து மரம் செடி கொடி இது மாதிரி தாவரங்கள்லேருந்து இலைகள் உதிருது மின்மணி பூச்சி மின்னுவதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த பூச்சியோட பின்னால் அடிக்கடி விளக்கேறிகிற மாதிரி மின்னும் அதுக்கு காரணம் லூசி ஃபெரேஸ் என்சைம் அதுதான் காரணம் லூசி ஃபெரேஸ் என்சைம் அந்த என்சைம் வந்து மின்மினி பூச்சியோட பின்னால் இருக்குது அதனால தான் மின்மினி பூச்சி மின்னது பறவைகள் பறக்குது இல்லையா இப்போ நம்மளாலலாம் பறக்க முடியுமா முடியாது ஆனால் பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னா அந்த பறவைகளோட எலும்புகள்லேயும் இறகுகள்லேயும் காற்றுப்பைகள் இருக்குது அதனால் அதனால் பறக்க முடியுது பறக்கிறதுக்கு அது உதவுது அந்த காற்றுப்பைகள் தான் பறவைகள் பறக்கிறதுக்கு உதவி செய்யுது மின்னல் ஏன் மின்னுது அப்படின்னா மின் இறக்கத்தால் மின்னுது மின்னல் மின்னுவதற்கு காரணம் மின் இறக்கம் மேகம் வந்து கருப்பாக தோன்றுவது எதனால் அப்படின்னா காலத்தில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது மழை வரக்கு முன்னாலெல்லாம் கருமேகமாக இருக்கும் இல்லையா அதுக்கான காரணம் என்னென்னா மேகத்தில் அதிக அளவு நீர் இருக்கும் அதிக அளவில் தண்ணி இருக்கிறதால சூரிய ஒளி உள்ளே ஊடுருவ முடியாது அதனால் மேகம் கருப்பாக தோன்றும் கடலில் அலைகள் இல்லையா அதுக்கான காரணம் என்ன கடலில் அலைகள் நம்ம கடலுக்கு போனால் அலைகளில் கால் வச்சு விளையாடுவோம் அலைகளெல்லாம் உயரமாக எலும்புறதையெல்லாம் பார்க்க முடியும் கரைக்கு அலைகள் வந்துட்டு வந்துட்டு போகும் அதில் கால் நினச்சி விளையாடுவோம் ஸோ அப்படி கடலில் அலைகள் தோன்றுவதற்கு என்ன காரணம்னா நம்ம பூமி மேலே சந்திரனோட ஈர்ப்பு விசை இருக்குது அதனால தான் கடலில் அலைகள் தோன்றுது